ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம சஷ்டியினுடைய மூணாவது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கிற திருத்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி. பழனி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது மலை மீது எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தை. ஆனா பழனி இங்கு அமைவதற்கு காரணமாக அமைந்தவர் இடும்பர். அந்த இடும்பனுடைய ஆலயத்துல தான் நாம இப்ப இருக்கிறோம். இடும்பன் மலை, பழனி மலை அப்படின்னு ரெண்டு மலைகள் இங்கு அமைய பெறுவதற்கு மூல காரணமாக அமைந்தவர் அகத்தியரினுடைய சீடராக விளங்கக்கூடிய இடும்பன் தான். அந்த இடும்பன் தான் சிவகிரி சக்திகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு மலைகளையும் காவடியாக சுமந்து கொண்டு வருகின்ற போது அந்த மலைகளை சற்று ஒரு இடத்துல வச்சுட்டு ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் நகரலாம் அப்படின்னு அவர் வைத்த இந்த இடத்திலேயே முருகப்பெருமான் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டு எம்பெருமான் இம்மலையிலேயே எழுந்தருளி அருள் புரிந்தார். அதனால தான் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு மலைகளை இங்க பார்க்கலாம். ஒண்ணு இடும்பன் மலை அப்படின்னும், இன்னைக்கு இன்னொரு மலைய பழனி மலை அப்படின்னு நாம சொல்றோம். பழம் நீ அப்படின்னு விளங்கக்கூடிய எம்பெருமான் ஞானத்தினுடைய ஸ்வரூபமாக இங்கே பழனி மலையில எழுந்தருளி அருள் புரிகின்றார். இந்த முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முன்பு நாம் இடும்பனை வழிபட்ட பிறகுதான் முருகனை வழிபாடு பண்ணணும். எப்பயுமே காவலுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் அந்த தெய்வத்தை போய் வணங்கணும் அப்படிங்கிறது முறை. அது மாதிரி பழனி முருகனை வழிபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக இடும்பனை வழிபாடு பண்ணிட்டு தான் பழனியில இருக்கிற முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணணும். இந்த பழனி வழிபாட்டுல ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா காவடி தான். காவடி சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் இன்றைக்கும் இந்த இடத்திற்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இடும்பனை வழிபாடு பண்ணி இவர்கிட்ட அனுமதி வாங்கி அதற்கு பிறகு இங்கிருந்து அந்த காவடியை சுமந்து கொண்டு மலையேறி போய் முருகப்பெருமானுக்கு தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றக்கூடிய அந்த பாங்கு இன்றைக்கு வரைக்கும் அமைந்திருக்கிறது. பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள், அதே போல காவடி சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து வழிபடக்கூடிய ஒரு அழகான இடம்தான் இந்த இடும்பன் ஆலயம். இந்த இடும்பன் ஆலயத்துல நாம நம்முடைய முதல் வழிபாட்டை துவங்கிவிட்டு அதற்கு பிறகு இந்த பழனி திருத்தலத்தை நாம தரிசனம் பண்ணலாம். இந்த இடும்பனுடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய சன்னதி அமைய பெற்றிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம கோபால கிருஷ்ணரையும் நாம இங்க தரிசனம் பண்ணலாம். இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு சிவகிரிநாதர் அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கு. பாலமுருகனோடு கடம்பன் இடும்பனும் இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள். மகாலட்சுமிக்குன்னு ஒரு தனி சன்னதியும் நவகிரகங்களுக்கும் இங்கே சன்னதி அமைய பெற்றிருக்கு. இத்தனை சன்னதிகளும் அமைந்துள்ள இந்த ஆலயத்தை நம்ம முதல்ல வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா நம்முடைய பழனி வழிபாட்டை தொடர்வோம். நாம இப்ப இருக்கிறது திருவாவினன் குடி. பழனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயில் மட்டும்தான். ஆனா பழனியில மிக முக்கியமாக நாம் வழிபட வேண்டிய இடம் இந்த திருவாவினன்குடி ஆலயம் அப்படின்னே சொல்லலாம். திரு என்கின்ற லட்சுமியும், ஆ என்கின்ற காமதேனுவும், இனன் என்கின்ற சூரிய பகவானும், பூ என்கின்ற பூமி தேவியும், டி என்கின்ற அக்னி பகவானும் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பணிந்து எல்லா நலன்களையும் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய செல்வ நலன்களை முருகப்பெருமானிடத்திலே தந்து அவரை வழிபடுகிற பக்தர்களுக்கு அந்த நலனை அருளும் வண்ணமாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருத்தலத்திலே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்று குறிப்பாக முருகப்பெருமான் இங்கு அவருக்கு ஜபமாலை தந்து அருளினார். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமி தன்னுடைய திருப்புகழிலே ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே அப்படின்னு நமக்கு பாடியிருக்கிறார். இப்படி பல அற்புதமான ஆற்றல் நிறைந்த திருத்தலம் இந்த திருவாவினன் குடி. பழனி வந்து இறங்கின உடனே நேர மலை மேல போறதுதான் பலருக்கும் வழக்கமா இருக்கு. ஆனா முறைப்படி பழனி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இடும்பனை வழிபாடு பண்ணிட்டு திருவாவினன் குடி வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாம மலை மேல இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியை போய் வழிபாடு பண்ணணும். இப்போ நாம திருவாவினன் குடியில எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். நாம இப்ப இருக்கிறது பாத விநாயகர் ஆலயம். நம்ம மலை ஏறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெற்றிகரமா இந்த மலை ஏறி முருகனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
இப்போ நாம் இருக்கிறது பழனி மலையில். பொதுவாக பழனி மலைக்கு வந்தாலே எல்லாருமே விஞ்சில் போகலாம், ரோப்பில் போகலாம் அப்படின்னு வருவாங்க. ஆனால் இப்போ கொரோனாவாக இருக்கிறதுனால எதுவுமே அனுமதி கிடையாது. நாம் நடந்து தான் போயாகணும். இந்த மலைப்பாதை வழியாக தான் பாதவிநாயகரை வழிபட்டுட்டு ஆலயம் அமைத்திருக்கக்கூடிய அந்த வழியிலேயே நம்ம வந்தோம் அப்படின்னா இதுதான் மலை ஏறக்கூடிய பகுதி. இதன் வழியாக தான் நம்ம மலை ஏறி போகணும். வாங்க போகலாம். மலை கோவில்கள் என்றாலே அதனுடைய கிரிவலம் என்பது சிறப்பானது. அதுபோலவே இந்த பழனி மலையினுடைய கிரிவலம் என்பது மிகவும் விசேஷமானது. இம்மலை சுமார் 450 மீட்டர் உயரத்தில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த மலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு படிகள் 690 படிகள் அமைந்திருக்கிறது. படி வழியாகவும் நாம் போகலாம், யானை பாதை அப்படின்னு இருக்கும், அந்த யானை பாதை வழியாகவும் நாம் போகலாம். அது தவிர ஆலயம் தரக்கூடிய வாகன வசதிகளும் இங்கே அமைய பெற்றிருக்கு. அது இப்போ கொரோனாவாக இருக்கிறதுனால இப்போது அந்த விஞ்ச்னு சொல்லக்கூடிய இழுவை ரயிலும் கிடையாது, ரோப்காரும் இப்போ வந்து கிடையாது. நடந்து போய் தான் பக்தர்கள் இந்த காலத்தில் வழிபாடு பண்ண முடியும். பழனி மலை மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் நமக்குள்ளே இருக்கும்போது மலை ஏறுவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கடினமாக தெரியாது. அழகாக இயற்கையை ரசித்து கொண்டே இந்த மலையை நாம் தரிசனம் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஞான பண்டாரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பண்டாரம்னா நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஒன்றும் இல்லாதவர் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டி பண்டாரம், ஒன்றும் இல்லாதவர் அப்படின்னு. ஆனால் பண்டாரம் அப்படிங்கிற அந்த அழகான தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, செல்வ நலன்களை தன் அகத்தை குவித்து வைத்திருப்பவர் அப்படின்னு பொருள். அதனால தான் இந்த பழனி முருகன் செல்வத்துக்கு அதிபதியாக விளங்குகின்றார். எத்தனை ஆண்டியாக உள்ளவரும் இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை இருக பற்றி வழிபட்டார் நிச்சயமாக ஒரு ராஜனை போல் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார் அப்படிங்கிறதுனால தான் இங்க ஆண்டி கோலமும் ராஜ அலங்காரமும் சிறப்பு பெற்ற அலங்காரமாக நமக்கு திகழ்கிறது. இப்படி ராஜ அலங்காரத்தோடு காட்சி தருகிற முருகன் வெறும் செல்வத்தை மட்டும்தான் தருவாரா அப்படின்னு கேட்டா, இவருக்கே ஞான பண்டாரம் அப்படின்னு பேரு. அதாவது ஞானத்தை யாரெல்லாம் இந்த முருகப்பெருமானிடத்திலே வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இதே முருகன் அருள் புரிகின்றார். அதனால இந்த முருகப்பெருமானிடத்துல செல்வம் வேணும்னாலும் நாம வழிபட்டு வேண்டி பெற்றுக் கொள்ளலாம், ஞானம் வேண்டும் அப்படின்னாலும் இவரிடத்துல வேண்டி வழிபட்டு அந்த நலன்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சஷ்டி காலத்துல இந்த முருகப்பெருமானை நாமளும் வழிபடலாம். வாங்க, மலை ஏறக்கூடிய இந்த நேரத்துல முருகப்பெருமானுடைய பெருமைகளை அப்படியே கொஞ்சம் நாம சிந்தனை பண்ணிக்கிட்டே மலை ஏறலாம். இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு எல்லா பொருட்களும் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுவது கிடையாது. குறிப்பிட்ட சில பொருட்களை கொண்டுதான் இங்கே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அதிலும் குறிப்பாக விபூதி சிரசில் வைத்து எடுத்து தரக்கூடிய அந்த பிரசாதத்திற்கு சிரசு விபூதி அப்படின்னே பேர். அது ரொம்ப விசேஷ குணம் வாய்ந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா போகர். போகர் இதை கருங்கல்லால் செய்யலை, நவபாஷாணத்தால் செய்திருக்கிறாரு. நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட காரணத்தினால நிறைய மூலிகைகளினுடைய சேர்க்கையும் இதில் அமைய பெற்றிருக்கு. அதனால இந்த முருகப்பெருமான் கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த பிரசாதமாக இருந்தாலும் அது உடல் நோயையும் மனநோயையும் போக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிலையிலிருந்து இரவு நேரங்களில் ஒரு சுகந்தமான வாசனையும் நீரும் வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் இந்த மூலஸ்தானத்தில் நாம் போய் நின்னோம்னா இங்கிருந்து வரக்கூடிய அந்த சுகந்தத்தை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. இந்த பழனி மலை மேலே 2 மரகத லிங்கங்கள் காணப்படும். ஒன்று முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில், அதாவது மூலவர் சன்னதியில் இருக்கும். இன்னொன்று போகருடைய சமாதியில் அமைய பெற்றிருக்கும். அந்த போகர் வழிபட்ட 2 மரகத லிங்கத்தையும் இந்த மலை மேலே நம்மளால் பார்க்க முடியும். இங்கே அமைந்திருக்கக்கூடிய போகருடைய சன்னதி ரொம்ப அமைதியாக, அங்கே போனாலே மனதுக்கு ஒரு ஆனந்தமும் ஒரு நிம்மதியும் கிடைக்கிறத நம்மளால் உணர முடியும். போகர் இந்த மலை மீது இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி தன்னுடைய சமாதியை இங்கு அமைத்து கொண்டதாக இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் நமக்கு குறிப்பிடுகிறது. அந்த போகருடைய சன்னதியில் நாம் அவர் வழிபட்ட லிங்கம் மற்றும் அவர் வழிபாட்டுக்கு பயன்படுத்திய பொருட்களையும் இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும்.
ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு வகையான பிரசாதங்களில் சில சிறப்புகள் இருக்கு. அதில் பழனினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பஞ்சாமிரதம் தான். பஞ்ச அமிர்தங்களை கூட்டி செய்யப்படுகின்ற அந்த பொருளுக்கு பஞ்சாமிரதம் அப்படின்னு பேர். முருகப்பெருமானுடைய அபிஷேகங்களில் மிக சிறந்ததாக இந்த அபிஷேகம் சொல்லப்படுது. வாழைப்பழம், கற்கண்டு, சர்க்கரை, நெய், பேரீச்சம் பழம் இதுதான் இதில் கலக்கக்கூடிய 5 முக்கியமான பொருட்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது திண்டுக்கல் பகுதியில் இந்த பழனிமலை அமைந்திருக்கின்ற காரணத்தினால இங்க சுற்றி பயிரிடக்கூடிய வாழைப்பழங்கள்ல மலைவாழை மிக விசேஷமானது. அந்த மலைப்பழம் கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பஞ்சாமிரதம் அதிக சுவையை பெற்றிருக்கும். அதனாலயோ என்னவோ தெரியல, பழனியிலே பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. எல்லா முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் முருகனுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யப்பட்டாலும் இந்த பழனிமலை மேல செய்யப்படக்கூடிய பஞ்சாமிரத அபிஷேகத்துக்கு அத்தனை சிறப்பு உண்டு. இந்த முருகனுக்கு தண்டாயுதபாணி என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. அவருடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு தண்டம் வச்சிருப்பார், அது ஒரு கோல் மாதிரி இருக்கும். ஒரு ஆசிரியர் மாணவனை திருத்தி அவரை நல்வழிப்படுத்துகின்றவருக்கு கையிலே கோல் வைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் உண்டு. முருகப்பெருமான் இந்த இடத்துல ஞானாசிரியராக நமக்கு காட்சி தருகிறார். அதனாலேயே அவர் கையிலே ஒரு கோல் வைத்திருக்கிறார். அது பக்தர்களுக்கு காக்கும் கோலாகவும் பகைவர்களை அழிக்கும் கோலாகவும் அது நமக்கு காட்சி தருகிறது. இப்படி ஒரு தண்டத்தை கையில் ஏந்தி இருப்பதனாலே அவருக்கு தண்டாயுத பாணி என்கின்ற திருப்பெயரும் அமைய பெற்றிருக்கு. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று எல்லா சிவபெருமானுடைய ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் எப்படி சிறப்பு பெற்றதோ அதுபோல் இந்த பழனிமலை மீது முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது சிறப்பானது. ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயில் அருளக்கூடிய தண்டாயுத பாணிக்கு உச்சி காலத்திலும், ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் திருவாவினன்குடியிலே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமிக்கு சாயரக்ஷ பூஜையின் போது அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. மலை மீது உள்ள முருகப்பெருமானுக்கு 6 காலங்களிலும் பூஜை நடைபெற்று 6 விதமான அலங்காரங்கள் நடைபெறுகிறது. காலை 6:30 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த பூஜைக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேர், விழா பூஜை அப்படின்னு சொல்வாங்க. அக்காலத்தில் ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். அதற்கு பின்பு காவி உடை அணிந்து சாது சந்நியாசி அலங்காரம் என்கின்ற பெயரிலே நமக்கு அருள் புரிகின்றார். அதன் பிறகு 8 மணிக்கு சிறுகால சந்தி பூஜை அப்படின்னு நடைபெறும். அதில் வேடர் அலங்காரம் முருகப்பெருமானுக்கு இங்கே செய்யப்படுகிறது. காலை 9 மணிக்கு கால சந்தி பூஜையில் பால சுப்பிரமணிய அலங்காரம் அப்படிங்கிறது நடைபெறும். அதற்கு பிறகு 12 மணிக்கு உச்சி காலம், அப்போது வைதிகால் அலங்காரம் ரொம்ப அழகா முருகப்பெருமானுக்கு இங்கே நடைபெறும். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு சாயரக்ஷ பண்ணி ராஜ அலங்காரத்தோடு முருகப்பெருமான் காட்சி தருகிறார். 8 மணிக்கு ராக்கால பூஜை, வெள்ளை சாத்துப்படி புஷ்ப அலங்காரம் செய்து நடை சாத்துகின்ற வரைக்கும் இந்த அலங்காரத்திலேயே முருகப்பெருமான் காட்சி தருவார். இது பொதுவாக செய்யக்கூடிய அலங்காரம். ஆனால் விசேஷ காலங்களில் ஆலயத்தினுடைய நேர விதிமுறைப்படி சில மாற்றங்கள் இதில் நடைபெறுவதும் உண்டு. 3வது படைவீடாக விளங்கக்கூடிய இந்த பழனி திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய முருகப்பெருமான உள்ளன்போடு நாம உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் வழிபட்டு மகிழ்ந்திருக்கிறோம். இந்த சஷ்டி திருநாளில் முருகப்பெருமானுடைய அருள் உங்கள் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு அவருடைய திருவடியை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிட்டு, அடுத்த படைவீடாகிய சுவாமிமலையிலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் தரசி. நன்றி, வணக்கம்.